அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ஜாண்டீர் 5310 பவர் ரிவர்ஸு, அதாவது 12+12 கியர் பாக்ஸ் வண்டியோடைய ஃப்ரண்ட் பக்கெட் அட்டாச் பண்ணியிருக்காங்க. அது எப்படி பண்ணியிருக்காங்க, எந்த மாதிரியான ப்ரெஷரில் வந்து அது ஒர்க் ஆகுது, ரெண்டாவது வண்டியோடைய கியர் பாக்ஸு, வண்டியை பற்றி சின்ன ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்கலாங்க. ஆல்ரெடி நம்ம சேனலில் ஜாண்டீர் 5310 லேட்டஸ்ட் மாடல் வண்டியோடைய ஸ்பெசிஃபிகேஷன் டெக்னிக்கல் ரிவ்யூ பண்ணியிருந்தேங்க. பனானா மல்சிங் ஃபீல்டு பர்ஃபார்மன்ஸு, அது போக உங்களுக்கு 5 குத்து ஃபீல்டு பர்ஃபார்மன்ஸு, மைலேஜு, ரொட்டாவேட்டர் நார்மல் ஃபீல்டு ரொட்டாவேட்டர் ஃபீல்டு பர்ஃபார்மன்ஸ் மைலேஜு, பாலக்காடு ஃபீல்டு பர்ஃபார்மன்ஸ் மைலேஜு, அது போக ஃப்ரண்ட் பக்கெட் அட்டாச் பண்ணியிருக்காங்க. இது எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இருக்குதுன்னு அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவில் எப்படி அட்டாச் பண்ணியிருக்காங்க, என்ன இதுங்கிற டீட்டெயில்ஸ் பற்றி பார்க்கலாம். எந்தெந்த மாதிரியான டிராக்டரில் மவுண்ட் பண்ணி தராங்க, டோசரா இல்லை ஃப்ரண்ட் பக்கெட்டு எது வேணுமோ அது மாதிரி மவுண்ட் பண்ணி தராங்கிறத தெரிஞ்சுக்கலாம். லொக்கேட்டட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட் குன்னத்தூருங்க, குன்னத்தூரில் லொக்கேட் பண்ணியிருக்காங்க. ஜாண்டீர் 5310 பார்த்தீங்கன்னா ஒரு 2 மாடலுங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா கிரிப்பரு, ஒன்று நான் கிரிப்பரு. நான் கிரிப்பர் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹார்வெஸ்டர் மவுண்ட் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி டோசர் இல்லை ஃப்ரண்ட் பக்கெட் மவுண்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. கிரிப்பர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபீல்டு பர்ஃபார்மன்ஸ் உழவு, அது போக வாழைக்காடு அழிக்கிறதுக்கு, இந்த மாதிரியான ஃபீல்டு பர்ஃபார்மன்ஸுக்கு கிரிப்பர் வண்டி யூஸ் பண்ணுறாங்க. இது ஒரு 55 HP வண்டி கேட்டகரிங்க. 55 HP கேட்டகரியில் வாழைக்காடு ஃபீல்டு பர்ஃபார்மன்ஸுக்கு மக்கள் நிறைய வந்து விரும்பி எடுத்திருக்காங்க இந்த வண்டியை. அது போக ஹார்வெஸ்டருக்கு 100%ல் ஒரு 98% இந்த வண்டியில் தான் வந்து 5310 தான் மவுண்ட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து உங்களுக்கு பவர் ரிவர்ஸ் ஆப்ஷன் வருதுங்க. பவர் ரிவர்ஸ்னு பார்த்தீங்கன்னா 12 ஃபார்வர்ட் ப்ளஸ் 12 ரிவர்ஸுங்க. 24 ஸ்பீக் கியர் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து உங்களுக்கு ஆப்ரேட்டிங்க்கு ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேலர் ஆப்ரேஷன்ஸ்க்காகட்டும் இல்லை ஹார்வெஸ்ட் ஆப்ரேஷன்ஸ்க்காகட்டும் டக்கு டக்குன்னு உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் மூவ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது இந்த ஃப்ரண்ட் பக்கெட் டோசருக்கு எல்லாத்துக்குமே வந்து ஆப்ரேஷன்ஸ்க்கு சூப்பராக இருக்கும். ஸ்பீடாக இருக்குங்க. ஃப்ரண்ட்டில் என்ன ஸ்பீடில் போதும் அதே ஸ்பீடில் ரிவர்ஸ் வரும்போது உங்களுக்கு நல்ல ஸ்பீடாக இருக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஹேண்ட் செட்டில் வந்துருக்குங்க. அது போக உங்களுக்கு ஸ்பீடு வருது வண்டி. வண்டியில் ஃபார்வர்ட் ஸ்பீடு வந்து மேக்ஸிமம் 32 km/h, ரிவர்ஸில் 35 km/h வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல ஆப்ஷனுங்க. என்ன ஸ்பீடில் நீங்கள் ஃபார்வேர்டில் போகிறீங்களோ அதே ஸ்பீடில் நீங்கள் ஸ்டைல் ஃபார்வர்ட் ரிவர்ஸில் வரலாம். இது ஒரு நல்ல ஆப்ஷனு. அடுத்தது மவுண்டிங் பற்றி பார்க்கலாங்க. மவுண்டிங் பார்த்தீங்கன்னா இது SPA, அதாவது ஸ்ரீ பழனி ஆண்டவர் ஹைட்ராலிக் ஒர்க்ஸுங்க. லொக்கேட்டட் பார்த்தீங்கன்னா திருப்பூர் டிஸ்ட்ரிக் குன்னத்தூரில். இதுக்கு தேவையான பம்ப்லேருந்து எல்லாமே இவங்க ஓனாக மேனுஃபேக்சர் பண்ணி இதில் வந்து மவுண்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா வண்டி கேர்ப்பேங்க, அதாவது உங்களுக்கு மினி டிராக்டர் 18 HP மினி டிராக்டர்லேருந்து ஹையர் HP 90 HP, இப்போ வந்திருக்கக்கூடிய 90 HP டிராக்டர் வரைக்கும் அவங்க வந்து மவுண்ட் பண்ணி கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. அந்த வண்டி HP ஏற்ப அவங்களுடைய பக்கெட் சைஸ் ஆகட்டும் எல்லாமே வந்து அதுக்கு தகுந்த மாதிரி அட்டாச் பண்ணி ப்ராப்பராக பேலன்ஸ்டாக அவங்க பண்ணித்தரதா சொல்லியிருக்காங்க. அடுத்தடுத்த வீடியோ பதிவில் இந்த கம்பெனியுடைய ஓனர் ரிவ்யூ, யூஸ் பண்ணி இதை அட்டாச் பண்ணி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய கஸ்டமர் ரிவ்யூ எல்லாமே பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. பர்ஃபார்மன்ஸும் தெரிஞ்சுக்கலாம், எப்படி வந்து ஃபீல்டில் எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து உங்களுக்கு நார்மலாக ஆப்ரேட் பண்ணி ஓவர் வியூ வந்து பார்த்துருக்காங்க. இதில் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா 2 லிவர் கொடுத்துருப்பாங்க. ஒன்று வந்து அப்டவுனுக்கு ஒரு லிவரு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா கிளாம்பிங்க்கு ஒரு லிவரு. பின்னால் கொடுத்துருக்கூடிய அந்த பாக்ஸ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் ஃபுல் லோடு இருக்கும்போது பேக்கில் வந்து உங்களுக்கு கிரிப்பு கிடைக்காது வீலுக்கு. ஸோ வந்து ஃப்ரண்ட்டில் ஃபுல் லோடு கொடுத்து தூக்கும்போது பேக் லிஃப்டாக இருக்கு பார்க்கும். ஸோ வந்து அதனால் பின்னாடி வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு உள்ளே வந்து வெயிட் கொடுத்துருவாங்க. கம்ப்ளீட்டாக உங்களுக்கு எல்லாமே அவங்களுடைய ஓன் பார்ட்ஸ் கம்ப்ளீட்டாக பெயிண்ட் பண்ணி கொடுத்துறதா சொல்லியிருக்காங்க. வண்டிக்கு ஏற்ப மவுண்ட் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் இருக்கிறதாங்க உங்களுக்கு 12 ஃபார்வர்ட் 12 ரிவர்ஸ்க்கான ஷட்டில் கீரு. எந்த விதமான டிஸ்டர்பன்ஸ் இல்லாத மாதிரி வந்து நீட்டாக மவுண்ட் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் வியூ இது வண்டியிலேருந்து பாருங்கள். இன்னும் இதில் வந்து பெயிண்டிங் மட்டும் பாக்கி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இன்னும் பெயிண்டிங் மட்டும் கம்ப்ளீட் பண்ணால் முடிஞ்சுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபியூல் டேங்க் பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயில் டேங்க் வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்க. இதுக்கு தேவையான ஆயில் டேங்க்கு. கம்பெனியோடைய காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு தெளிவாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேங்க. நீங்கள் தேவைப்படுறவங்க மவுண்டிங் போகணும்னு நினைக்கிறீங்க, நீங்கள் உங்களுக்கு கால் பண்ணிக்கலாம். வண்டி ஆப்ரேட்டிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த விதமான ரிஸ்க் இல்லாத மாதிரி உங்களுக்கு வந்து நீட்டாக பண்ணியிருக்காங்க. ரிஸ்க்குங்கிறத விட உங்களுக்கு ஆப்ரேட்டிங்க்கு எந்த விதமான டிஸ்டர்பன்ஸ் இல்லாத மாதிரி பண்ணி கொடுத்துருக்காங்க மவுண்டிங்கில். இதில் ஆப்ரேட்டிங் லிவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் சைட் போர்ஷனில் ஈஸியாக ஹேண்டில் பண்ணுற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்துங்க இதில் பார்த்தீங்கன்னா அட்டாச் பண்ணியிருக்கக்கூடிய ஃப்ரண்ட் பக்கெட்டுடைய டைமென்ஷன் பற்றி பார்க்கலாம். அதாவது ஹைட்டு எந்த அளவுக்கு தூக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17 அடி ஹைட் தூக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 15 HP
இப்போ கரண்ட்டாக இருக்கக்கூடிய 90 HP வண்டி வரைக்கும் ஏற்ற மாதிரி மவுண்ட் பண்ணி தராங்க. மினி டிராக்டராகட்டும் பெரிய டிராக்டரு வண்டிக்கு தகுந்த மாதிரி மவுண்ட் பண்ணி தராங்க. ஓவராலாக பார்த்தீங்கன்னா 17 அடி ஹைட்டு. இதில் உங்களுக்கு பக்கெட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த பில்லர் வரைக்கும் பார்த்திங்கன்னா 13 அடி வருது. உள்ளே உங்களுக்கு பக்கெட் மடக்கி கொட்டணும். இப்போ லாரி ஒரு ஹைட்டான லாரி அதில் கொட்டணும் அப்படின்னா அந்த பில்லர் ஹைட் வந்து 13 அடி வருது. அதுலேருந்து உங்களுக்கு பக்கெட் உள்ளே கொட்டுற மாதிரி இருக்கும் 13 அடிக்கு மேலே. இது பார்த்திங்கன்னா கிளாம்பிங்க்கு வந்து பம்ப் மூலிமா ஆக்ட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது நீங்கள் மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணிக்கலாம். மரம் கூட இதில் வந்து கிளாம்ப் பண்ணி உள்ளே போடுற மாதிரி பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு மண் வலிக்கிறதுக்கும் தனியாக செப்பரேட்டாக அது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து மல்டி பர்பஸ் யூஸ் மாதிரி பண்ணியிருக்காங்க. இதனுடைய ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் தெளிவாக கொடுக்குறோங்க. மவுண்டிங் போடுறதுக்கு எவ்வளோ ஆகுது, ப்ரைஸ் டீட்டெயில்ஸு, வண்டியோடைய அதாவது இந்த ஸ்டில் கியர் ஆப்ஷனோட இருக்கக்கூடிய இந்த வண்டியோடைய ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அடுத்தடுத்த வீடியோ பதிவில் இந்த வண்டியோடைய ஃப்ரண்ட் பக்கெட் பர்ஃபார்மன்ஸ், ஃபீல்டு பர்ஃபார்மன்ஸ், மைலேஜ் மற்றும் ஆப்ரேட்டிங் கம்ஃபர்ட் இதெல்லாம் வந்து கஸ்டமர் ஃபீட்பேக் தரப்புலேருந்து தெரிஞ்சுக்கலாம். இதில் அட்டாச் பண்ணியிருக்கக்கூடிய பம்ப்பு இதெல்லாம் பார்த்திங்கன்னா இவங்க ஓன் கம்பெனியில் மேனுஃபேக்சர் பண்ணுது. இதில் ஏதோ ஸ்பேர்ஸ் தேவைப்பட்டாலும் நீங்கள் இவங்ககிட்ட வாங்கிக்கலாம். இதில் நீங்கள் மவுண்ட் பண்ணணும், இவங்க கம்பெனியில் மவுண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இவங்களுடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் மற்றும் லொக்கேஷன் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் தெளிவாக கொடுத்துட்றாங்க. தேவைப்படுறவங்க நீங்கள் கால் பண்ணி பேசிக்கலாம். ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றாங்க, நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்துக்கலாம். ஏன்னா அது வந்து ஆல்வேஸ் ஃபிக்ஸ்டு இல்லை, சம்டைம்ஸ் சேஞ்ச் ஆகும். இதிலே வந்து நீங்கள் வேறு ஏதோ டிராக்டரில் இல்லை டோசர் மவுண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் மவுண்ட் பண்ணிக்கலாம். இதிலே வுட் பிரேக்கர் மிஷினு, வுட் பிரேக்கர்லேயே வந்து உங்களுக்கு எடுத்து போடுற மாதிரி இந்த மாதிரியான மிஷின் எல்லாம் வந்து மவுண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் தேவைப்பட்டால் மவுண்ட் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு சர்வீஸ் தேவைப்படுது, நான் வேறு கம்பெனி அப்படிங்கிற பட்சத்துக்கு நீங்கள் சர்வீஸும் வந்து பண்ணித்தராங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா சர்வீஸில் ஆல்ரெடி 2 வண்டிக்கு மேலே நின்றுருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.